சார்ந்த கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த யோகாசன நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்குவது குமாரி லட்சுமி அண்டியப்பன். இப்போ இன்றைக்கி நம்ம பெண்களுக்காக ஒரு முக்கியமான ஆசனத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இடுப்புக்கு கீழே அதாவது பிருஷ்டபாகம், தொடைகள், வயிறு இதெல்லாம் வந்து ரொம்ப பெருத்துருது. ஸோ அதை வந்து அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க அதை குறைச்சிக்கணும். இப்போ நம்ம அதுக்கான ஒரு முக்கியமான ஆசனத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடைகளும் பிருஷ்டபாகத்துக்கும் அதாவது அந்த சதைகளையும் குறைக்கக்கூடியது, ப்ளஸ் அந்த மசில்ஸை டோன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம். இப்போ இந்த அர்த்த சலபாசனம், இந்த அர்த்த சலபாசனம்ன்றது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆசனம். பெண்களுக்காக இடுப்பு, தொடைகள், அடிவயிறு இது ரெண்டையும் இயக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம். இது பண்ணுறதுனால அந்த டெலிவரிக்கு அப்புறம் உடனே, அதாவது நார்மல் டெலிவரியாக இருந்தால் நீங்கள் 7 நாள்லேருந்து யோகாசன பயிற்சியை வந்து ஆரம்பிக்கலாம். இப்போ சிசேரியனாக இருந்தால் உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ்லாம் எடுத்த உடனேயே நீங்கள் சில லகுவான பயிற்சிகளை வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். நம்ம ஒன்றும் வயிறு அமுக்கி ஒன்று பண்ணக்கூடிய ஆசனங்களை ஒன்றும் நம்ம பண்ண போகிறதில்லை. இப்போ இந்த ஆசனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குப்புறப்படுத்தி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம். இந்த அர்த்த சலபாசனம்ன்றத நம்ம இப்போ எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இப்போ கால்களை ரெண்டையும் இதுவாக நீட்டுங்க. பத்மாசனத்தை கழிச்சிட்டு கைகள் ரெண்டையும் தொட மேலே வச்சுக்கோங்க. நல்லா நேராக முதுகெலும்பு நிமிந்து உட்காருங்க. நல்லா நீண்ட நெடுமூச்சு ரெண்டு வாங்கிக்கோங்க. நல்லா டீப் இனேல் எக்ஸேல், இனேல் எக்ஸேல். சரி, இப்போ அப்படியே குப்புறப்படுக்கணும். அதாவது வயிற்று பகுதி தரையப்படுற மாதிரி படுக்கணும். தலை அந்த பக்கம் வச்சு காலையும் பக்கம் நீட்டி படுங்க. அர்த்த சலபாசனம். கால் ரெண்டையும் சேர்த்து வைக்கணும். கை ரெண்டையும் நாடிக்கடியில் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கால் வலது காலை எவ்வளோ உயரம் தூக்க முடியுமோ அவ்வளோ உயரம் நீங்கள் தூக்கலாம். தூக்கும் போதே பார்த்தீங்கன்னா வலது காலை தூக்குங்க. வலது கால் நல்லா உயரமாக தூக்குங்க. இப்போது இடது காலை மடக்கி வலது கால் முட்டியில் வைக்கணும். அர்த்த சலபாசனம். கால் முட்டி நேராக இருக்கணும். இடுப்பு, பிருஷ்டபாகம், தொடைகள், கால், அடிவயிறு இதெல்லாம் இயக்கக்கூடிய இது முக்கியமான ஆசனம். பெண்கள் டெலிவரிக்கு அப்புறம் இந்த ஆசனத்தை பண்ணுறதுனால இந்த பகுதியில் உள்ள சதைகளெல்லாம் அவங்க குறைச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஆசனம், எல்லாருமே பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் தேவையில்லை. உங்கள் காலையே நீங்கள் சப்போர்ட் பண்ணி இந்த ஆசனத்தை நீங்கள் பண்ணலாம். இப்போ மெதுவாக இறக்குங்க. நீண்ட நெடு மூச்சு வாங்கிக்கோங்க. இப்போ இடது கால், இடது காலை தூக்கணும். வலது காலை மடக்கி இடுப்பை சாய்க்கக்கூடாது. சாய்க்காமல் நீங்கள் எவ்வளோ உயரம் தூக்க முடியுமோ அவ்வளோ உயரம் தூக்கலாம். கால் முட்டி நேராக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஆசன நிலையில் நீங்கள் இருக்கும் போது சாதாரண மூச்சில் இருக்கணும். மெதுவாக இறக்குங்க. நல்லா நீண்ட நெடுமூச்சு. இன்னொரு தடவை இந்த ஆசனத்தை பண்ணலாம். இப்போ வலது காலை தூக்குங்க. இடுப்பை சாய்க்கக்கூடாது. இடது காலை மடக்கணும். அர்த்த சலபாசனம். இப்போ இது வந்து இனிஷியலாக நீங்கள் இடது காலை மடக்கி ஒரு சப்போர்ட்டோடு பண்ணுறீங்க. ஆரம்ப நிலையெல்லாம் நீங்கள் இப்படி சப்போர்ட் வச்சு பண்ணிக்கலாம். இந்த ஆசனத்தை நீங்கள் 10 எண்ணிக்கையிலேருந்து 50 எண்ணிக்கை வரைக்கும் பண்ணலாம். ரெண்டு காலையும் மாற்றி மாற்றி பண்ணணும். அடிவயிறு, தொடைகள், பிருஷ்டபாகம் குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம் இது. மெதுவாக இறக்குங்க. நல்லா நீண்ட நெடுமூச்சு. இப்போ இடது கால், வலது கால் மடக்குங்க. கால் முட்டி நேராக இருக்கணும். ரொம்ப வலுக்கட்டாயப்படுத்தி நீங்கள் இந்த ஆசனத்தை பழகணுங்கிறது கிடையாது. எவ்வளவு தூரம் உங்களால் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் நீங்கள் பண்ணினா போதும். மெதுவாக இறக்குங்க. காலை இறக்கலாம். நல்லா சத்தமாக ரெண்டு மூச்சு.
இப்போ இந்த ஆசனத்தை பின்னாடி திரும்பி அதாவது என் பக்கமா திரும்பி பண்ணுங்க முதல்ல வஜ்ராசனத்துல உட்காருங்க கையை தொட மேல வச்சுக்கோங்க நல்லா நேரா நிமிந்து உட்காருங்க கால்களை எவ்வளவு நேரம் நம்ம நீட்டி பண்ணியிருக்கோம் கொஞ்ச நேரம் காலை மடக்கி அதுக்கு மாற்றாசனம் பண்ணணும் இப்போ என் பக்கமா திரும்பி இந்த ஆசனத்தை பண்ணலாம் யோகாசனம் பண்றது ரொம்ப எளிமையானது இப்போ வலது காலை தூக்குங்க இப்போ நாள் ஆக ஆக கீழே உள்ள கால் சப்போர்ட் இல்லாம நீங்க பண்ண பண்ண அந்த தொடைகள் பிருஷ்ட பாகம் கால்கள் மசில்ஸ் அந்த ஃபேட் எல்லாம் மசில்ஸ் ஆகும் இப்போ இந்த ஆசனத்தை நம்ம பின்னாடி படுத்து எப்படி பண்றதுன்றத பார்ப்போம் ஆரம்ப நிலையில நம்ம காலோட சப்போர்ட்டோட பண்ணோம் இப்போ சப்போர்ட் இல்லாம பண்ணி பார்க்கலாம் இப்போ வலது காலை மட்டும் தூக்குங்க உயரமா மற்ற காலை ஃபிளாட்டா விடுங்க கீழே உள்ள காலை கால் விரல பின்னாடி விடுங்க அப்படியே ஒரு 20 எண்ணிக்கை நிக்கலாம் கொஞ்சம் கஷ்டம் ஆரம்ப நிலையில பழக பழக உங்களுக்கு ஈஸியாயிரும் மெதுவா இறக்குங்க நல்ல சத்தமா ரெண்டு மூச்சு இன்னொரு தடவை மூச்சு இப்ப இடது கால் தூக்குங்க இடுப்பு சாயக்கூடாது கால் முட்டிய நேரா வைக்கலாம் இந்த ஆசனத்தை உங்களால இவ்வளவு உயரம் தூக்க முடியல அப்படின்னா கால் எவ்வளவு உயரம் தூக்க முடியுதோ அவ்வளவு உயரம் நீங்க தூக்கலாம் ரொம்ப வலுக்கட்டாயப்படுத்தி பண்ண வேண்டாம் காலு கீழே இறக்குங்க மெதுவா ரெண்டு மூச்சு இன்னொரு மூச்சு அப்படியே வஜ்ராசனத்துல உட்காருங்க கையை தொட மேல வச்சுக்கோங்க அந்த ஆசனம் பண்ணதுக்கு மாற்றாசனம் கால்களை மடக்கி உட்காரோம் கண்ணை மூடிக்கோங்க உடம்ப நேரா உட்காந்து நல்லா சத்தமா ரெண்டு மூச்சு எழுங்க இன்னொரு மூச்சு ரெண்டு பேரும் நேரா திரும்பி பத்மாசனத்துல உட்காருங்க முதுகெலும்பு நேரா உட்காரணும் இன்னைக்கு நம்ம பார்த்த ஆசனம் அர்த்த சலபாசனம் நீங்க இந்த ஆசனத்தை பழகி உங்களோட இடுப்பு தொடைகள் பிருஷ்டபாகம் இந்த சதைகளை குறைச்சு ஆரோக்கியமாக வாழணும் நாளைக்கு வேறொரு ஆசனத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி